சாயி பாபாவின் உனக்கான திட்டங்கள் என்றும் சிறப்பானவை. அத்திட்ட வழிமுறைகள் உனக்கு வேதனை மற்றும் மிகுந்த வழியை கூட தரலாம். ஆனால் நீ எப்போதும் மறந்துவிடாதே, எது எப்படியானாலும் அது உனக்கு இறுதியில் அனுகூலமாகவே இருக்கப் போகிறது. சாயி பாபா இல்லை என்று சொல்வதென்றால் இல்லை என்று அர்த்தமல்ல, தற்சமயத்திற்கு அது இல்லை என்று அர்த்தம். எதிர்காலத்தில் நீ எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான ஒன்றை தரப்போகிறார் என்று அர்த்தம். ஆனால் தற்சமயம் உனக்கு அது இல்லை என்று சொல்கிறார் என்றே நீ அர்த்தம் கொள்ள வேண்டும். சாயி பாபா நம்மை கைவிட்டு விட்டார் என்று தவறாக எண்ணக்கூடாது. உன்னை சோதனைகளில் இருந்து விடுவிக்க சரியான பாதையில் உன்னை போக செய்து சிறப்பான ஒன்றுக்கு நல்ல வழியில் வழி நடத்தப் போகிறார் என்று அர்த்தம். ஆனால் அந்த வழியிலும் சில வலியும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே எப்போதும் பொறுமையோடு இருக்க பழகிக்கொள். அதே சமயம் நம்பிக்கையோடும் இரு. சாயிபாபாவின் செல்லப்பிள்ளையான உன்னை அப்பா உன் சாயிபாபா கட்டாயம் காப்பாற்றுவார். உன் தேவை என்னவென்று பாபாவுக்கு தெரியும். எல்லாவற்றையும் வெகு விரைவில் உனக்கு கொடுப்பார். தைரியமாக இரு. எனவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.